சுதந்திர இந்திய வரலாற்றில் நாடாளுமன்றத்தினுடைய வரலாற்றிலேயே இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு இப்பொழுது சபாநாயகருக்கான தேர்தல் நடக்க இருக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் இல்லை பாஜக சார்பில் ஓம் பிர்லா நிறுத்தப்படுகிறார். இந்தியா கூட்டணி சார்பில் கொடிக்குன்னில் சுரேஷ் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர் சபாநாயகர் போட்டிக்காக நிறுத்தப்படுகிறார். சபாநாயகருக்கென்று தேர்தல் போட்டி நடைபெற்று தேர்ந்தெடுக்கக்கூடிய நிலைமை இப்பொழுதுதான் வந்திருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். ராகுல் காந்தி அவர்கள் சபாநாயகர் பதவியை விட்டுக் கொடுக்கிறதுக்கு நாங்கள் தயார், ஆனால் துணை சபாநாயகர் பதவி எங்களுக்கு கொடுக்க வேண்டும் வைச்ச டிமாண்ட், இதற்கு பின்னணியில என்ன இருக்கு? மோடி, நிதிஷ்குமார், சந்திரபாபு நாயுடு அவர்களுடைய அமைதிக்கு பின்னணியில என்ன இருக்கு? ஓம் பிர்லாவை திரும்ப சபாநாயகர் பதவிக்கு கொண்டுவதற்கான காரணங்கள் என்ன? இதற்கிடையில பாத்தீங்கன்னா ராமர் கோவில்ல மழை பெஞ்சு கற்ப கிரகத்துக்குள்ள தண்ணீர் வந்து லீக்கேஜ் ஆயிருக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை அந்த தலைமை பூசாரி வச்சிருக்கிறாரு. இது வந்து ஒரு அவசகுணமா பார்க்கப்படுகிறது என்று சொல்றாங்க. மோடி அவர்கள் பதவி ஏற்ற நாளிலிருந்து தொடர்ந்து இந்தியா முழுக்க பல அசம்பாவிதங்கள் நடந்து கொண்டு வருகிறது என்று சொல்லியிருக்கிறாங்க. இதை பற்றி ஒரு விரிவான செய்தியை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கோபாசே நண்பர்களுக்கு வணக்கம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுருங்க. சபாநாயகருக்கான தேர்தல் நாளைக்கு நடக்க இருக்கிறது. 1947 பிறகு சபாநாயகர் தேர்தலுக்கான தேர்தல் இதுவரைக்கும் நடைபெற்றதே இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆளுங்கட்சி தரப்புல இருந்து தான் சபாநாயகர் வந்து நிறுத்தப்படுவார், எதிர்கட்சி வந்து அதற்கு ஆதரவு தெரிவிப்பாங்க. போட்டியே இல்லாமல் தான் இதுவரைக்கும் சபாநாயகர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. துணை சபாநாயகர் பதவி அப்படிங்கிறது எப்பொழுதுமே எதிர்கட்சி, எந்த கட்சி பெரும்பான்மையாக இருக்குதோ அவர்களுக்கு அந்த பதவி போகும். ஆனால் மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பின்பு கடந்த 5 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா அந்த துணை சபாநாயகர் பதவியை நியமிக்காமலேயே வச்சுருந்தாங்க அப்படிங்கிறது தான் பெரிய கால கொடுமை அப்படின்னே சொல்லலாம். ஜனநாயகத்துக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறோம், இந்திய அரசியல் அமைப்பை வந்து நாங்கள் மதிக்கிறோம், பாதுகாக்கிறோம், அதை தொட்டு வணங்குகிறோம் அப்படின்னு படம் காட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய மோடி, பாஜக வந்து இதுதான் ஜனநாயகத்தை மதிக்கிற லட்சணமா அப்படின்னு கேட்குற அளவுக்கு துணை சபாநாயகர் பதவியை அப்பாயிண்டே பண்ணாமல் வச்சுருந்ததை தான் பார்த்துருக்குறோம். இப்பொழுதும் பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி அவர்கள் ஒரு முக்கியமான ஒரு மூவ் பண்ணியிருக்கிறாரு. அந்த மூவுக்கு பின்னணியில் பல அர்த்தங்கள் இருக்குது, பல சாதுரியமான திட்டங்கள் இருக்குது அப்படின்னு பல அரசியல் திறனாய்வாளர்கள் சொல்கிறத பார்க்க முடிகிறது. ஆனால் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சபாநாயகர் பதவியை நீங்களே வச்சுக்கோங்க, நாங்கள் கூட சேர்ந்து வாக்களிக்கிறோம், நீங்கள் வச்சுக்கோங்க, ஆனால் மரபுப்படி துணை சபாநாயகர் பதவியை இந்தியா கூட்டணி கட்சிக்கு கொடுங்க அப்படின்னு ராஜ்நாத் சிங்கிட நான் கோரிக்கை வச்சிருக்கேன்னு ராகுல் காந்தி ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. ஆனால் எனக்கு இன்னும் அங்கேருந்து எந்த பதிலும் வரலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்கிறாங்க. ஆனால் பாஜக தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, துணை சபாநாயகர் பதவியும் நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு ஒத்த காலில் நிற்கிறதாக சொல்கிறாங்க. இந்த கடையில் பார்த்தீங்கன்னா சபாநாயகர் பதவி அப்படிங்கிறது எங்களுக்கு எப்படியாவது வேணும்னு தெலுங்கு தேசம் சந்திரபாபு நாயுடு தொடர்ந்து கோரிக்கை வச்சுட்டு வர்றாரு அப்படிங்கிற செய்தி நம்ம பேசியிருக்கிறோம். இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேசத்தினுடைய பாஜகவினுடைய தலைவர் என்டிஆர் அவருடைய மகள், அதாவது சந்திரபாபு நாயுடு அவருடைய மனைவியினுடைய சகோதரி புரந்தேஸ்வரிக்கு சபாநாயகர் பதவி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற பேச்சும் அடிபட்டுச்சு. ஆனால் திரும்பவும் ஓம் பிர்லா அவர்களையே சபாநாயகராக தொடர்வதற்கு அனைத்து ஏற்பாடுகளையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்ற செய்தியும் சமீபத்தில் வந்துச்சு. இப்போ அது உறுதியாகி சபாநாயகர் போட்டிக்கான தேர்தலில் ஓம் பிர்லா அவர்கள் நிற்கிறாரு அப்படிங்கிறத அறிவிச்சிட்டாங்க. இந்தியா கூட்டணி சார்பில் கொடிக்குன்னில் சுரேஷ் அப்படிங்கிற 8 முறை எம்பியாக வெற்றி பெற்றவர், காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர், ஒரு தலித் சமுதாயத்தை சார்ந்தவர், கேரளாவை சார்ந்தவர், அவர் வந்து இந்தியா கூட்டணி சார்பில் சபாநாயகர் போட்டிக்கான தேர்தலில் களமிறங்குறாரு. அவர் உற்சாகமாக சொல்கிறாரு, வெற்றி பெறுவதற்கான நம்பர் எங்ககிட்ட இருக்குது, எனக்கு நம்பிக்கை இருக்குது, நான் வெற்றி பெற்று சபாநாயகரை வருவதற்கு எனக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்பிக்கையோடு தெரிவிக்கிறாரு. இதற்கு பின்னணியில் வேறு ஏதேனும் சூழ்ச்சிகள் இருக்குதா, இல்லை இந்தியா கூட்டணி வந்து ஒரு மாஸ்டர் பிளான் போட்டிருக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி, நாளைக்கு தான் அந்த கேள்விக்கு பதில் தெரியும். ஏன்னா இதுவரைக்கே ஓப்பனாக சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாரு, சபாநாயகர் பதவி எனக்கு வேண்டாம், ஆந்திர மாநிலத்தினுடைய நலன் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. ஆனால் நிதிஷ்குமார் அவர்களோ ஏக்நாத் ஷிண்டேயோ குமாரசாமியோ இதுவரைக்கும் எந்த ஒரு பதிலையும் சொல்லலை அப்படிங்கிறத பார்த்துருக்குறோம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நேற்றைய தினத்தில் நவீன் பட்நாயக் அவர்கள் ஓப்பனாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கிறாரு, இதற்கப்புறம் பாஜகவோட நாங்கள் பயணிக்க போகிறதில்ல, பாஜகவுக்கு நாங்கள் சப்போர்ட்டும் பண்ண போகிறதில்ல அப்படிங்கிறதையும் வெளிப்படையாக அறிவிச்சிட்டாங்க. ஏன்னா இதுவரைக்கும் இந்த 10 ஆண்டுகளில் பல்வேறு முடிவுகள், பல்வேறு சட்டங்களை ஏற்றதற்கு ஒடிசாவிலிருந்து நவீன் பட்நாயக் பிஜு ஜனதா பார்ட்டியும் ஆந்திராவிலிருந்து ஜெகன்மோகன் ரெட்டியும் ஆதரவுக்கு கொடுத்து தான்
பல சட்டங்களை நிறைவேற்றினாங்க. முக்கியமாக ராஜ்யசபாவில் பாஜகவுக்கு வந்து நம்பர் கிடையாது. ஸோ அதிமுகலேருந்து ஜெகன்மோகன்லேருந்து நவீன் பட்நாயக்லேருந்து இவர்களெல்லாம் சப்போர்ட் பண்ணி தான் பல மசோதாக்களை அவங்க நிறைவேற்றினாங்க. இப்போ நவீன் பட்நாயக் அவர்கள் போர்க்கொடி தூக்கியிருக்கிறாரு, நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு. இப்போ ஜெகன்மோகன் ரெட்டி என்ன மாதிரி முடிவெடுக்க போகிறார் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரே மாநிலத்திலிருந்து நேர் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு அவர்களும் ஜெகன்மோகன் ரெட்டியும் பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணால் மாநிலத்தில் அவர்களுடைய அரசியல் எதிர்காலம் அப்படிங்கிறது காணாமல் போயிடும் அப்படிங்கிறத பார்த்துருக்குறோம். இருந்தாலும் ஆந்திர மாநில நலன் கருதி ஒரு சில விஷயங்களுக்கு நான் பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெகன் வந்து ஒரு அறிக்கையும் வெளியிட்டிருந்தார். அது மட்டும் இல்லாமல் நீட் தேர்வு அப்புறம் இவிஎம் முறைகேடை குறித்து கேள்வியும் எழுப்பியிருந்தார் ஜெகன்மோகன். ஆனால் இப்போ அடுத்தடுத்து வரக்கூடிய விவகாரங்களில் எப்படி ஜெகன்மோகன் என்ன மாதிரியான ஒரு நிலைப்பாடு எடுக்கப் போகிறார் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்புது. பிஜேபிக்கு ஜெகன் வந்து சப்போர்ட் பண்ணால் சந்திரபாபு நாயுடுக்கு அது பிடிக்குமா, இல்லை சந்திரபாபு நாயுடும் ஜெகன்மோகன் ரெட்டியும் ஒரே இடத்துலேருந்து பிஜேபிக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுவாங்க, அந்த மாநில மக்கள் எப்படி பார்ப்பாங்க, அந்த மாநிலத்தில் இரு கட்சிகளும் எப்படி அரசியல் பண்ணுவாங்க, இப்படி இரண்டு பேரும் ஒரே இடத்துல இருந்தால் பிஜேபி அந்த மாநிலத்தில் எடுத்து வளர ஆரம்பிச்சிரும் அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்குது. எப்படி ஒடிசாவில் வந்து தோழமை கட்சியான நவீன் பட்நாயக்கே வந்து எந்த அளவுக்கு இவங்க கபலீகரம் பண்ணாங்க, இன்றைக்கி அங்கே ஆட்சியை பிடிச்சிட்டு உட்காந்துருக்கிறாங்க, பிஜு ஜனதாதள் பார்ட்டியை ஒன்றுமில்லாமல் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத பார்த்துருக்குறோம். ஸோ இந்த பயமும் நிதிஷ்குமாருக்குள்ளே இருக்குது. அதே பயம் இப்போ நிதிஷ்குமாருக்கும் இருக்குது, சந்திரபாபு நாயுடுக்கும் இருக்கிறத பார்க்க முடிகிறது. ஸோ இது எல்லாமே அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்களில் அவர்களுடைய அரசியல் முடிவுகளில் ஒன்றன் பின் ஒன்றாக வெளியே வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த நிலையில தான் இப்போ கொடிக்குன்னில் சுரேஷ் வந்து அவர்களால் ஜெயிக்க முடியுமா ஜெயிக்க முடியாதா அப்படிங்கிறது இரண்டாவது விஷயம். ஆனால் நாங்கள் போட்டி போடுவோம் சண்டை செய்வோம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு இந்தியா கூட்டணி கட்சிகள் நகர்ந்து வந்திருக்கிறத பார்க்க முடிகிறது. இப்போ பிஜேபி தரப்புலையும் பார்த்தீங்கன்னா ஒரு சஸ்பென்ஸாக தான் எல்லாமே போயிட்டுருக்கு, எதுவுமே வெளிப்படையாக தெரியலை. முடிவெடுக்க முடியாத ஒரு இடத்துல தான் மோடி இருக்கிறார் அப்படிங்கிறத தெள்ள தெளிவாக பார்க்க முடிகிறது. இப்போ ஓம் பிர்லாவை ஏன் தொடர்ந்து அப்படியே கண்டினியூ பண்ண வைக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. இப்போ நிதியமைச்சராக நிர்மலா சீதாராமனை நியமித்ததாக இருக்கட்டும், பாதுகாப்புத்துறை அமைச்சராக ராஜ்நாத் சிங் அவர்களை நியமித்ததாக இருக்கட்டும், அமித்ஷா அவர்களாக இருக்கட்டும், மோடி தன்னுடைய அமைச்சரவையில் தான் சொல்கிறத கேட்டு ஆட்சி செய்வதற்கு ஏதுவான நபர்களை தன்னை சுற்றி வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு முனைப்பில் தான் அவர் இருக்கிறாரு. ஆனால் பல்வேறு துறைகளுக்கு மாற்று நபர்களை வந்து நியமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்எஸ்எஸ் சில விஷயங்களை கொடுத்தும் அதை மோடி நிராகரிச்சிட்டாரு. அதில் ஒன்று தான் ஓம் பிர்லாவுடைய பதவியும் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் சொல்கிறாங்க. புதிய நபர்களுக்கு இடம் கொடுக்கணும், புதிய புதிய ஆட்களை வளர்த்து விடணும் அப்படின்னு ஆர்எஸ்எஸ் சொல்லியும் அதை மோடி நிராகரிச்சிட்டாரு. அதனால தான் எப்படியாவது ஓம் பிர்லாவை திருப்பி கொண்டு வந்துட்டா தான் இஷ்டப்படி கடந்த 10 ஆண்டுகளில் எப்படி ஆட்சி நடத்தணுமோ இந்த முறையையும் அப்படி ஆட்சி நடத்திடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் மோடி செயல்படுகிறார் அப்படிங்கிற ஒரு கருத்தும் வெளியில் நிலவுகிறத பார்க்க முடிகிறது. ஆனால் பின்னணியில் ஆர்எஸ்எஸ் என்ன நிலைப்பாடு எடுக்கிறது, ஏன்னா ஆர்எஸ்எஸ்னுடைய ஸ்டாண்டெல்லாம் பார்க்குறப்ப உள்ளே வந்து ஒரு அதிகார போர் நடந்துக்கிட்டு இருக்கு. யார் பெரியவன் யார் சிறியவன் யாருடைய முடிவுக்கு அங்கே செயல் எடுபடுது அப்படிங்கிற ஒரு விஷயம் போய்கிட்டு இருக்கிறதாக சொல்கிறாங்க. ஸோ இது இப்படியே நீடிச்சிச்சு அப்படின்னா ஆர்எஸ்எஸ் அமைப்பை சார்ந்த பல அதிகாரிகள் ஆர்எஸ்எஸ் அனுதாபிகளாக இருக்கக்கூடிய பல்வேறு நபர்கள் கட்சியிலையும் ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் இருக்கிறாங்க அப்படிங்கிறப்ப மோடி அரசுக்கு எப்படி பார்த்தாலும் தலைவலி வந்து உறுதி தான். ஏன்னா மோடி அவர்கள் பதவியேற்ற அன்றைய தினத்திலிருந்து மிகப்பெரிய பிரச்சனைகளாக பல பிரச்சனைகள் நாட்டில் போய்கிட்டு இருக்கு. ராகுல் காந்தி அவர்களே ஒரு பெரிய பட்டியலே எடுத்து சொன்னார், கிட்டத்தட்ட 15 நாளில் 10 பிரச்சனை தலை தூக்கி நிற்கிது. ஆனால் மோடி தன்னுடைய நாற்காலியை காப்பாற்றுவதற்காக பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறார் அப்படிங்கிற விமர்சனம்லாம் வச்சாரு. இதற்கு பின்னணியில் ஆர்எஸ்எஸ் இருக்குமோ அப்படிங்கிற பல சந்தேகங்களையும் அரசியல் திறனாய்வாளர்கள் எழுப்புறாங்க. காரணம் என்னென்னா, மோடியை ஒழிச்சு கட்டணும், ஆர்எஸ்எஸ் தனக்கு விருப்பமான நபர்களை கொண்டு வந்து உட்கார வைக்கணும், மோடி அமித்ஷாவுடைய கூட்டணி அவர்களுக்கு தெரிஞ்ச நபர்கள் அவர்களுக்கு பிடித்த நபர்களை எல்லா பக்கம் வச்சு ஆர்எஸ்எஸ்ஸையும் தங்களுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வரதுக்கு முயற்சி செய்கிறாங்க, அதை அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு இந்த பக்கம் முயற்சி செய்கிறதாகவும் தகவல் வருது. அதனுடைய வெளிப்பாடாக தான் இந்த நீட் தேர்வு முறைகேடு, நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு, அடுத்தடுத்து வரக்கூடிய ஊழல் விவகாரங்கள் முறைகேடு விவகாரங்கள்லாம் அதனுடைய வெளிப்பாடு தான் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் சொல்கிறத பார்க்க முடிகிறது. ஸோ இந்த நேரத்தில் ராமர் கோவில் மிகப்பெரிய அளவில் விளம்பரப்படுத்தப்பட்டு பெரிய அளவுக்கு கட்டப்பட்டன அந்த கோவில் வந்து இப்போ பார்த்திங்கன்னா மழை பெஞ்சிருக்கு. உத்தரப்பிரதேசம் முழுக்க இப்போ தான் வெப்ப காலம் முடிஞ்சு அடுத்து மான்சூனுக்குள்ளே நுழையிறாங்க. ஒரு நாள் மழைக்கே வந்து ராமர் கோவில் தாங்கலை. கிட்டத்தட்ட பயங்கர திக்கான கான்கிரீட்டில் கட்டப்பட்ட சுவர்களை தொலைச்சிக்கிட்டு கற்பகிரகங்களுக்குள்ளெல்லாம் தண்ணீர் வந்திருக்குன்னு அந்த ராமர் கோவிலுடைய தலைமை பூசாரி ஆச்சாரியா சத்யேந்திர தாஸ் அப்படிங்கிறவர் வந்து
கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாரு. நாங்கள் எத்தனையோ தடவை எச்சரித்தோம், இது முழுமையாக கட்டப்படலை, பல விஷயங்கள் இன்னும் ஏற்பாடே பண்ணலை, அதுக்குள்ளே திறக்கிறதை எச்சரித்தோம், ஆனால் இவங்க கேட்கல, ஒரு மலைக்கே கூட தாங்கலை அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உள்ளே வர தண்ணி வெளியே போகிறதுக்கு எந்த ஒரு ஏற்பாடுமே ஒரு முறையாக செய்யலை, அதனால் தண்ணியெல்லாம் உள்ளே தேங்குது, கற்பகரகத்துக்கெல்லாம் நாங்கள் அபிஷேகம் பண்ணக்கூடிய தண்ணி கூட வெளியே ஒழுங்காக போக மாட்டேங்குது அப்படிங்கிற கம்ப்ளைண்ட்லாம் பண்ணியிருக்கிறாங்க. இதை அந்த சர்க்கிளில் இருக்கக்கூடிய மக்கள் ஒரு அவசகுணமாகவும் பார்க்கிறதாக சொல்கிறாங்க. எப்படி வந்து இதை தான் ஆர்எஸ்எஸ் அமைப்பில் உள்ள ஆர்எஸ்எஸ் அமைப்பு தலைவர் சொன்னார், மோகன் பகவத், ஒரு தலைவன் அப்படிங்கிறவன் ஆணவமாக நடந்து கொள்ளக்கூடாது அப்படின்றது. அதனால தான் மோடி அவர்கள் பதவியேற்ற நாள் முதற்கொண்டு கெட்ட காரியங்களாக நடந்துக்கிட்டு இருக்குது. ரயில்வே விபத்தாக இருக்கட்டும், அப்புறம் காஷ்மீரில் தீவிரவாதிகளுடைய சண்டையாக இருக்கட்டும், அப்புறம் மணிப்பூரில் திருப்பி வயலன்ஸ் வெடித்ததாக இருக்கட்டும், ஊழல் முறைகேடுகளாக இருக்கட்டும், இது எல்லாமே இயல்பாக நடக்குதா இல்லை இதற்கு பின்னணியில் ஆர்எஸ்எஸ் இருக்கா, மோடியினுடைய புகழை மக்கள் மத்தியில் குறைக்கிறதுக்கு இருக்கா அப்படிங்கிற ஒரு சந்தேகங்களும் வருது. இன்னொரு பக்கம் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு திடீர்னு ஜாமீன் கிடைக்கிறதுக்கு பின்னாடியிலையும் ஆர்எஸ்எஸ் இருக்குது. ஆர்எஸ்எஸ் அமைப்பு மோடியை டம்மி பண்ணுறதுக்கு அரவிந்த் கெஜ்ரிவாலை வளர்த்தெடுப்பதற்காக கூட முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு செயல்பாடுகளும் வருகிறதாக அரசியல் திறனாய்வாளர்கள் பேசுகிறாங்க. ஆனால் இது எந்த இடத்துல எந்த அளவுக்கு போய் முடியும் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். ஆனால் என்னதான் அவர்கள் சபாநாயகர் பதவியை கொண்டு வந்துட்டு அவர்களுக்கு தெரிந்த நபர்கள் சபாநாயகர் பதவியிலையும் துணை சபாநாயகர் பதவியிலையும் அமர வைத்தாலும் அரசு வந்து எந்த அளவுக்கு ஃபங்க்ஷன் பண்ண போகிறது அப்படிங்கிறது கேள்விக்குறி தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ரொம்ப பலமாக எதிர்கட்சிகள் இருக்கிறாங்க. ராஜ்யசபாவில் பாஜகவுக்கு ஏற்கனவே பெரும்பான்மை கிடையாது, இப்போ முற்றிலும் பெரும்பான்மை இல்லை. ஏன்னா ஒடிசா நவீன் பட்நாயக் ஆதரவு விலக்கிக்கிட்டதுனால எந்த முடிவுகளையும் ராஜ்யசபாவில் நிறைவேற்ற முடியாது அப்படிங்கிற நிலைமைக்கு தான் ஒன்றிய பாஜக அரசு, மோடி அரசு வந்து தள்ளப்பட்டிருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்குறோம். அடுத்து இந்த சபாநாயகர் தேர்தல் முடிஞ்சு அடுத்தடுத்த நாட்கள் கத்தி மேடையில் நடக்கிற ஒரு புலப்பாக தான் மோடி அவர்களுக்கு இருக்கும் என்று சொல்லுகிறார்கள். ஏன்னா அவர்கள் கட்சிக்குள்ளேயே பல பிரச்சனைகள் இருக்குது, மோடிக்கு எதிராக குரல்கள் ஒவ்வொரு ஏரியாலையும் இப்போது வெளியே வர தொடங்கியிருக்கு, ராஜஸ்தான்லலாம் வர தொடங்கிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. மத்திய பிரதேசத்தில் சிவராஜ் சிங் சௌஹானுடைய பையன் வந்து ஓப்பனாகவே பல ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்கிறாரு, எங்கள் அப்பா இல்லாமல் இங்கே ஜெயிச்சிருக்க முடியாது அப்படிங்கிற பல்வேறு விஷயங்களை சொல்லியிருக்கிறதாகவும் தகவல் வந்துகிட்டு இருக்கு. அடுத்தடுத்த காரியங்களை குறித்து தொடர்ந்து பேசலாம். இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.